வணக்கம், வெல்கம் டு பாவை குக்கிங். இன்றைக்கி நம்ம பாவை குக்கிங்கில் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான வாழைத்தண்டு பருப்பு உசிலி தான் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை நான் ஊற வச்சு வச்சுருந்தேன். ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அதை எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நான் 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இது கூட 4 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு, ஒரு 4 பல் பூண்டு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நைஸ்டாக இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு குட்டி கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம அரைச்ச பருப்பை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிலர் பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைப்பாங்க. அப்படி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா குயிக்காக வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் அப்படி நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தோசைக்கல்லில் பார்த்தீங்கன்னா அடை தட்டுவோம் இல்லையா, அது மாதிரி தட்டி கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு. இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக ஒரு சுற்றி சுற்றி எடுத்தோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக பொல பொலன்னு கிடச்சிடும் நமக்கு. இது நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்து செய்கிறோம் இல்லையா, அதனால் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேருங்க. 1 கொத்தளவுக்கு கருவேப்பிலை, 1 பச்சைமிளகாய், 1 வரமிளகாய். ஏற்கனவே நம்ம காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துட்டோம், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது கூட நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நான் பார்த்தீங்கன்னா ஒரு வாழைத்தண்டு எடுத்திருக்கேன். நல்லா பிஞ்சு வாழைத்தண்டாக எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி கொஞ்சமாக மோர் கலந்த தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா அது நிறம் சேஞ்ச் ஆகாது, நல்ல கலராக இந்த மாதிரியே இருக்கும் ஒயிட் கலர்லேயே. இது ஒரு மீடியம் சைஸ் வாழைத்தண்டு அப்படின்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பெருசு இல்லை. இதை ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இது பிஞ்சுங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். நான் வந்து அந்த பருப்பு கலந்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துட்டேன் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வந்துடும். இது கூட இந்த வாழைத்தண்டுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம பருப்புக்கு ஆல்ரெடி சேர்த்துட்டோம். ஒரு 10 நிமிஷத்தில் இது நல்லா சாஃப்டாக வெந்துடும். நம்ம இதுக்கு தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி பருப்பை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட நீங்கள் தேங்காய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் என்கிட்ட தேங்காய் இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மூடி போட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணால் போதும். சூப்பரான பருப்பு உசிலி தயாராகிடுச்சு. வாழைத்தண்டு போட்டு செய்கிறதுனால இதில் வாழைத்தண்டு சேர்த்துருக்கிறது யாருக்குமே தெரியாது. வாழைத்தண்டு சாப்பிடாதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா காரக்குழம்பு, வத்தக்குழம்பு, உருண்டை குழம்பு, இந்த மாதிரி எல்லா குழம்புக்கும் வச்சு சாப்பிட சும்மா அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.